எல்லா சகோதரர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி என்னுடைய பிறந்த நாள், எல்லாரும் என்னை ஆசீர்வதிக்கணும். நான் நீண்ட நாள் வந்து பிரம்மச்சாரியத்தில் வந்து நிலைச்சி நிற்கணும் அப்படின்னு வந்து என்னை ஆசீர்வதிக்கணும். நான் வந்து சொல்லியிருந்தேன் என்னுடைய பிறந்த நாளுக்கு வந்து என்னுடைய பெனிஃபிட்ஸை பற்றி சொல்கிறேன்ட்டு. ஸோ பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது இந்த ஒரு ஆடியோலேயோ இல்லை ஒரு நாள்லையோ சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய இருக்குது. நான் ஜஸ்ட் ஒன்று ஒன்றா டைம் கிடைக்கும் போது ஷேர் பண்ணிட்டு வரேன். இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு பெனிஃபிட்ஸ் பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே வந்து ஆக்சுவலாக நான் பிஹெச்டி பண்ணுற குரூப்பில் வந்து 10 பேர் இருக்கோம். நான் ஒருத்தந்தான் தமிழ், மற்ற எல்லாருமே வந்து சாரி எனக்கு மட்டும்தான் ஹிந்தி தெரியாது, மற்ற எல்லாருக்குமே வந்து ஹிந்தி நல்லா தெரியும். அவங்களாம் ஆல்மோஸ்ட் ஒரு கேங், நான் மட்டும் தனியாக இருப்பேன். அப்பப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் இன்சல்ட் பண்ணுவாங்க, டைம் கிடைக்கும் போதெல்லாம் என்னுடைய சூப்பர்வைசர்கிட்ட வந்து மாட்டி விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய போயிட்டே இருக்கும் இருந்தது. நான் அதிகம் கண்டுக்க மாட்டேன், கோவப்படவும் மாட்டேன் அதிகம். ஸோ எல்லாத்தையும் மேலே இருக்கிறவங்க பார்த்துக்கோன்னு விட்டுடுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் எல்லாமே வரும். ஸோ ரீசெண்டாக என்ன ஒரு விஷயம்னா, நான் வந்து ஒரு ப்ராப்ளம், ஒரு ரிசர்ச் ப்ராப்ளம் நான் வந்து எடுத்து ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். நான் ட்ரை பண்ணும்போது என்னுடைய அந்த சீனியர் வந்து என்னுடைய சீனியர் அவர் வந்து 5th இயர் முடிக்க போகிறாரு, ஆல்மோஸ்ட் இன்னொரு 3 மாதத்தில் முடிக்க போகிறாரு. இப்போ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் பெரிய. என்ன நானாலும் நார்மல் லோக்கல் காலேஜில் படித்தேன், அவர் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் படித்தவர். அப்படிப்பட்ட பர்சன் வந்து ஒரு விஷயம், அந்த நான் ஒரு புது ரிசர்ச்சில் ஒர்க் பண்ணுறேன், அதே இதில் வந்து அவர் ஆல்ரெடி ஒர்க் பண்ணி அந்த விஷயம் வந்து வரலை முடியலன்னு விட்டுட்டார். ரொம்ப மாதமாக ஒர்க் பண்ணி விட்டுட்டார், வரலன்னு விட்டுட்டார். நான் அவர்கிட்ட கேட்கும்போது அது வராது, உனக்கு வராது, ட்ரை பண்ணாத, டைம் வேஸ்ட் பண்ணாத, வேறு எதையாவது போய் வேலை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் எனக்கு. இந்த செலிபஸில் இருக்கும்போது ஒரு திமிர் வரும், எப்படி நம்மளை சொல்லலாம், எப்படி முடியாது அப்படின்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணேன், அவர் சொன்னதுலேருந்து அடுத்த நாளுக்குள்ளே வந்து அடுத்த நாளே வந்து நான் அந்த கோடை கிராக் பண்ணி, அது ஆக்சுவலாக வந்து ஒரு சாஃப்ட்வேர், அது வந்து கிராக் பண்ணுறது, அதை கிராக் பண்ணி நான் வந்து நேராக கொண்டு போயிட்டு என்னுடைய சூப்பர்வைசர்கிட்ட, நான் அதை வந்து அவர்கிட்ட சொல்லலை நான் கிராக் பண்ணிட்டேன்னு, ஏன்னா அவருடைய ஈகோ ஹர்ட் ஆகணுன்றனால. நான் என்ன பண்ணேன், கொண்டு போயிட்டு என்னுடைய ப்ரொஃபஸர்கிட்ட சொன்னேன். அந்த நேரத்தில் அவரும் அங்கே இருந்தார். அவங்க வந்து இவன் இப்போ 2nd இயர் பையன் வந்து கிராக் பண்ணிட்டான், உன்னாலேயே பண்ண முடியல இது இவ்வளோ நாளாக அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டாங்க. அவர் எதுவும் சொல்லலை, அமைதியாகிட்டார். அடுத்தது வந்து அதே, அதுக்கப்புறம் வந்து அவர் கிராக் ஒரு விஷயத்தில் அது வந்து யூஸ் பண்ண போயிட்டு அவரால் முடியலன்னு தானே வந்தார்னு சொன்னேன். அப்புறம் வந்து என்னுடைய எது கேட்டேன், நீ எப்படி கிராக் பண்ண காட்டுன்னு என்னை வந்து டிஸ்ப்ரூவ் பண்ண பார்த்தார் ஆக்சுவலாக. ஆனால் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்தது, அதுவும் வித்தின் ஏ டே, 1 or 2 ஒரு நாள் 1.5 நாள்லேயே இது நடந்தது. அதுக்கப்புறம் அந்த டெக்னிக் அவர் வாங்கி அவர் வந்து அவருடைய ரிசர்ச்சுக்கு வந்து அதை யூஸ் பண்ண பார்த்தார். நானும் வந்து கேட்டவுடனே கொடுத்துட்டேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா அவரும் அதே ரிலேட்டட் ரிசர்ச் ப்ராப்ளம் தான் ஒர்க் பண்ணுறாரு. நான் அவருக்கு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து அது அவருடைய லேப்டாப்பில் வந்து அது ஒர்க் ஆகலை, ஏன்னா சாஃப்ட்வேர் வந்து சம்டைம்ஸ் ஒவ்வொரு இதுக்கும் மாற்றி மாற்றி இதுவாகும். ஸோ அதில் வந்து எரர் காட்டுச்சு. நான் வந்து அதையும் சால்வ் பண்ணேன். ஜென்ரலாக வந்து பொதுவாக நம்ம பண்ண ஒரு விஷயத்தை கிராக் பண்ண விஷயத்தை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குறதுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் கொடுக்குறதுக்கு தயங்குவோம். அதிலையும் இன்சல்ட் பண்ணி உன்னால் முடியாது வராதுன்னு சொன்னவங்களுக்கு நானும் கேட்டவுடனே கொடுத்துட்டு, அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும்போது அதையும் நான் சால்வ் பண்ணேன், அதையும் அவரால் சால்வ் பண்ண முடியல, அதையே நான் சால்வ் பண்ணேன். நான் ஆக்சுவலாக இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து அவருடைய ரொம்ப திமிரு ஈகோ உள்ள ஒரு ஆள், அவர் நான் தான் எனக்கு எல்லாம் தெரியும் அப்பப்போ சொல்லுவார், அப்பப்போன்றத விட எப்போவுமே சொல்லுவார், ஐ நோ எவ்ரி திங், ஐ கேன் டூ எவ்ரி திங், என்னால் தான் எல்லாம் முடியும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வந்து ஒரு திமிராக பேசுவார். அங்கே வந்து அவரை வந்து நான் மண்டியிட வச்சேன்னு சொல்ல விரும்பலை, பட் அந்த திமிர் வந்து அடங்கி அவரை வந்து அமைதிப்படுத்தினேன். அதுக்கப்புறம் வந்து அவர் என்கிட்ட வந்து அதிகம் இந்த மாதிரி பேசவே இல்லை, ரொம்ப திமிராகவே. நான் புரிஞ்சுக்கிட்டது இதுதான், நிறைய முறை வந்து எனக்கு இது நடந்திருக்கு. நான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். என்னென்னா, நம்ம வந்து செலிபஸில் இருக்கும்போது மைண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக ஒர்க் ஆகும், ரொம்ப அக்யூரேட்டாக ஒர்க் ஆகும், தெளிவாக வேலை செய்யும். இதை வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நான் வந்து இந்த மைண்ட் ஒர்க் பண்ணனால நான் ரொம்ப தெளிவாக இதை அப்சர்வ் பண்ணேன். மைண்டு வந்து ரொம்ப ஷார்ப்பாக ஒர்க் ஆகுது, அது எப்படின்னு எனக்கு தெரியல.
அதாவது சில விஷயங்கள் வந்து நான் கொண்டு வந்ததுக்கப்புறம் யோசிக்கிறேன், எப்படி எனக்கு இது வந்துச்சு. நான் ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா, இந்த சீனிவாச ராமானுஜம் வந்து சொல்லுவாங்க, அவருடைய நாக்கில் வந்து ஃபார்முலா மேக்ஸ்லாம் வந்து ஏதோ ஒரு அம்மன் கடவுள் எழுதுகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவார் அவர். அந்த நேரத்திலலாம் கேட்கும்போது அது நம்புகிற மாதிரியாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சது உண்டு. ஆனால் இப்போ அதுதான் நடக்குது எனக்கு. எனக்கு வந்து சில ஐடியா விஷயங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் எப்படி நான் இதை இப்படி யோசித்தேன், இது எப்படி நடந்தது அப்படின்ற மாதிரி நான் இப்போ யோசிக்கிறேன். சம் ஒன் இஸ் கைடிங் ஆர் சம்திங் இஸ் ஹாப்னிங். எனக்குள்ளே இவ்வளோ சக்தியை இவ்வளோ பாரான்னு வந்து எனக்குள்ளே வந்து இது பண்ணுது. நான் இந்த ஒரு விஷயத்தோடு முடிச்சுக்கிறேன். என்னென்னா, நீங்கள் செலிபஸில் இருக்கும்போது உங்கள் மைண்டு ஷார்ப்பாக ஒர்க் பண்ணுறது வந்து, அந்த இது தெளிவாக ஒர்க் பண்ணுறது வந்து மற்றவங்க கிட்டேருந்து உங்களை வந்து வேறுபடுத்தி காட்டும். அந்த ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் மற்றவங்களோட முன்னாடி மேலே இருப்பீங்க. ஸோ பி ஸ்ட்ராங் இன் செலிபஸி. தேங்க்யூ.